பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப மலையிலிருந்து உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அது மாத்திரல்ல, இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். 1972 மார்ச் 18 இதே மார்ச் 18 அதிகாலை நேரத்தில் தான் இயேசு என்னை சந்தித்து எனக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை அவர் கொடுத்த ஒரு நாள். அன்றைக்கு நான் வாலிப வயதில் இருந்தேன். ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் உணர்த்தின போது முந்தின நாள் இரவு ஒரு மாடியில் முழங்கால் பொடிட்ட மொட்டை மாடியில் நின்று ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்தேன். எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், என்னை மகனேன்னு நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்த நிச்சயத்தை எனக்கு தரணும்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டு 9 முழங்கால் பொடிட்டேன். 10, 11, 12 ஆயிற்று. ஆண்டவர் உணர்த்துகிற பாவத்தையெல்லாம் அறிக்கைட்டு அழுது அழுது ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அமைதியாக இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் பேசாமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், என்கிட்ட நீங்கள் பேசணும், எனக்கு இந்த நிச்சயத்தை தரணும்னு சொல்லி அதிகாலை 1, 2, 3 விடிய காலை 4 அளவில் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். என்னை இருதயத்தில் ஆவியில் தெளிவாய் அவருடைய குரலை கேட்டேன். நீ சாகாதபடி உன் பாவத்தையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன், என் மகனே என்று அவர் அழைத்தார். பாவியாயிருந்த நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறின ஒரு நாள், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கின நாள். இப்போ என் பாவம் பாரமெல்லாம் போய்விட்டார். ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட உணர்வு, அந்த சந்தோஷ மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தது. அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டார். எப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது? எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 5:9 நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவருடைய இரத்தம், இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நான் நீதிமானாக்கப்பட்டேன். என்னிலே நான் நீதிமான் அல்ல, நான் பாவிகளிலும் பிரதான பாவி. என் பாவத்தை வெளியே சொல்ல முடியாத அவ்வளவு பாவத்திலே வாழ்ந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி என்னை நீதிமானாய் மாற்றினார். ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி. சிலுவையில் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினதினால் அந்த பாக்கியத்தை நான் பெற்றேன். நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை வருட பாவமாக இருந்தாலும், எவ்வளோ கொடூரமான பாவமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக்க முடியும். அது மாத்திரம் அல்ல, கோபாக்கினைக்கு நீங்க முடியும். கடைசி காலத்தில் உண்டாகிற நியாய தீர்ப்பில் அந்த கோபாக்கினைக்கு விலக்கி நாம் நித்திய ஜீவன் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிற பாக்கியத்தை கொடுப்பதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் இன்றைக்கி சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு இந்த அனுபவத்தை தாங்க, உங்களுடைய பிள்ளை என்கிற அனுபவம் எனக்கு வேணும், என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு வேணும், உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, எங்களுக்காக நீ சிலுவையில் சிந்தின ரத்தம் எங்களை பாவமர கழுவி சுத்திகரிக்க, எங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுக்க, எங்களை நீதிமான்களாய் மாற்று. உண்மையே பலியாய் கொடுத்தீரே. யார் யார் இப்பொழுது இயேசுவே எனக்கு இந்த அனுபவம் வேணும், என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும், நான் நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும், நான் நியாயத்திருப்ப நாளிலே நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்திலே மகிழ்ந்திருக்கிற அந்த நிச்சயம் எனக்கு வேண்டுமென்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடைய ரத்தத்தினாலே இந்த பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இன்று முதல் அந்த நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.